ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு ஷிஹாஸ் ஹோம். நீங்கள் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காத பெல் பட்டன் அமுக்குங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் அப்பப்போ வந்து உங்களுக்கு சேரும். இப்போ நான் என்ன பார்க்கலான்னா மசாலா இட்லி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் கடாய் வச்சுட்டேன், எண்ணெய் ஊற்றுறேன். நான் என்ன இதில் ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா கடாய் வந்து ஹீட் ஆகாதே நான் எண்ணெய் ஊற்றிட்டேங்க, அதுதாங்க நான் பண்ணது. ஸோ அதனால் எண்ணெய் வந்து ஹீட் ஆகட்டும்ன்ட்டு நான் வச்சுருக்கேன். ஹீட் ஆகிடுச்சு, நான் கடுகு போடுறேன். கடுகுன்னு வந்து நல்லா புரிஞ்சிட்ட பிறகு தான் அடுத்த இன்க்ரீடியன்ஸ் என்னவோ அதை போடணும். கடுகு புரியறதுக்கு முன்னாடியே போட்டோம்னா அந்த அவ்வளோவா டேஸ்ட் இருக்காதுன்னு சாப்பிடும்போது ஒரு என்னவோ ஒரு பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா இருக்காது. இப்போ நான் வந்து உளுத்தம்பருப்பு போடுறேன் அரை ஸ்பூன், ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போடுறேன். ரெண்டும் நல்லா போட்டு வதக்குறேங்க. வதக்கி கொஞ்சம் நல்லா லைட் ப்ரௌன் கலர் வரணும்னு நான் வதக்குறேன். அதுக்கப்புறம் நான் ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சேன், ஆனியன் போடுறேன். ஆனியன் நல்லா கொஞ்சம் நல்லா வதக்குறேன். கொஞ்சம் நல்லா லைட் ப்ரௌன் வர வரைக்கும் நான் வதக்குறேன். எனக்கு லைட் ப்ரௌன் வந்துடுச்சு. இப்போ நான் என்ன போடுறேன்னா டொமேட்டோ தக்காளி போடுறேங்க. நான் தக்காளி நல்லா போடுறேன், போட்டு நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, நல்லா ஹீட்டில் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா ஹீட்டில் இந்த மாதிரி வதங்கணும். இப்போ இந்த டைமில் தான் நான் சால்ட் போடுறேன். சால்ட் போட்டு நல்லா வதக்குறேன். இப்போ நான் வந்து மஞ்சள்தூள் போடுறேங்க. இதுக்கும் நான் சாரி கேட்குறேன், இதுக்குன்னா என்னோட நான் 1 இயர் பேபி கையில் வச்சுருக்கேன். அப்போ நான் வச்சுட்டே நான் இது என்னால் இந்த வீடியோ வந்து இந்த மாதிரி நான் சைடாக தப்பாக பிடிச்சிட்டேன். ஸோ அதுக்காக சாரி கேட்குறேன். ஸோ இப்போ நான் வந்து காரமிளகாத்தூள் போட்டுருக்கேன். இப்போ நான் கரம் மசாலா கொஞ்சம் போட்டிருக்கேன், எல்லாம் போட்டு நல்லா வதக்குறேன். அந்த மிளகாத்தூள் நெறி சொல்லுவாங்கள்ல, அது நல்லா போகிற அளவுக்கு நான் வதக்குறேன். இதுக்கு ரொம்ப எண்ணெய்லாம் ஊற்றி தேவையில்லை. இப்போ நான் லைட்டாக வந்து எண்ணெய் எடுத்துருக்கேன்னா பிரியாணி மசாலா தூள் இருக்குல்ல, அது சும்மா லைட்டாக தான் 1 பிச்சு தான் இருக்கும், அது எடுத்திருக்கேன். இட்லி மீந்து இருக்குல்ல அந்த வதக்கணும். பாருங்க எப்படி வதக்கியிருக்கன்றத பாருங்க. இந்த மாதிரி வதக்கணும். நான் உங்களுக்கு போடாமல் கியூப் கியூப்பாக வேணும்னா கூட போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டுருக்கேன்.